நாம இன்னைக்கு இந்த 2021 வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் மேஜராக வந்து என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற போது மேஜராக சூரியன் ரிஷபராசியில் இருக்கார், அவரோட புதன் சுக்கிரன் ராகு இருக்காங்க, மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார், அதோட விருச்சிக ராசியில் கேது பகவான் இருக்கார், மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் இருக்காங்க. இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரமாகிறாரு, குறிப்பாக இந்த மாதம் 9ஆம் தேதி சனி வக்ரமாகிறாரு, அதோட புதனும் வக்ரமாகிறாரு, முன்னோக்கியும் பின்னோக்கியும் வர்றாரு இந்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதம் மத்தியத்தில் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, அதோட புதனும் இந்த மாதம் 28ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மறுபடியும் வர்றார். இப்படிப்பட்ட கிரக நிலைகள், குறிப்பாக புதன் மாறுறாரு, செவ்வாய் மாறுறாரு, இப்படிப்பட்ட மேஜரான கிரகங்கள்லாம் மாறுகிற பொழுது இந்த மாதம் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது அந்த ராசியில் லக்னமாக பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பொதுப்பலனை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். கன்னி ராசியில் அல்லது கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2021 வைகாசி மாதம் எப்படிப்பட்ட புது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி புத பகவான் அவர் 9ஆம் இடத்துலையும் அப்புறம் 10ஆம் இடத்துலையும் டிரான்சிட் ஆகிறாரு. இது ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதம் ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, வருமானங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அது மட்டுமல்ல, ஸோ உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு பணவரவு உண்டு. உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை கிளியர் ஆகும். ஸோ ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அது நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகும், அதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த பொருள் வரவு இருக்குது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத வீடு மாற்றம் அல்லது எதிர்பாராத ட்ராவல் ரெண்டுமே இருக்குது. இது இந்த மாதத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய பலன்களாக இருக்குது. அதோட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஆரம்பத்தில் சின்ன தடையாக இருந்தால் கூட பின்னாடி யோகம் நல்லாவே இருந்துகிட்ருக்கு. ஒரு சிலருக்கு சகோதர சகோதரிகளால் தேவையற்ற ஒரு மன வருத்தம், ஒரு வேதனை இந்த மாதம் இருக்குது, அதனால் அவங்க விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்தி இந்த மாதம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை எதையுமே பொருட்படுத்தாதீங்க, எதையுமே நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோட கான்ஃபிடண்ட்டாக செய்யுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெருமை புகழ் வருமானம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. ரெண்டாவது, இந்த மாதம் நீங்களே உங்களை அறியாமல் ரொம்ப பூஸ்ட் ஆவீங்க, நல்ல ஒரு உற்சாகமாகவே செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். முதலே சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதி வெற்றி உங்களுக்கு தான். ஸோ அதனால் தேவையில்லாத ஒரு விஷயங்களில் நீங்கள் இந்த மாதம் இன்வால்வ் ஆகாமல் இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. உங்களுடைய 4ஆம் அதிபதியாக குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். ஸோ அப்படி இருந்தால் அம்மாவுடைய ஆதரவு ஒரு சிலருக்கு உண்டு. ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே வரும். குறிப்பாக நல்ல நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு வரும். ஒரு சிலருக்கு ஜுவல்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா விவசாயத்தில் நல்ல வருமானம், அதுக்கேற்ற ஒரு சம்பாத்தியங்கள், வெளிச்சலுக்கேற்ற வருமானம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடம் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஒரு சிலர் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். லவ் அஃபேர்ஸ் வேறு, லவ் சக்ஸஸ் ஆகிறது வேறு. உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பெயர், புகழ், வருமானம், சம்பாத்தியம் நல்லாவே இருந்துகிட்ருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா பாலிடிக்ஸுமே இந்த மாதம் உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து, புகழை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் குரு உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 6ஆம் இடம் ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. வேலை, வருமானம், சம்பாத்தியம், அந்த ப்ரொமோஷன்
ஒரு சிலருக்கு இருக்கு. குறிப்பாக எவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு வேலை இல்லை, நான் ஐடியில் இருக்கேன் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள், ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக வேலையை நிமித்தமாக ஒரு சிலருக்கு அடிக்கடி ட்ராவல் அன்சைட்டுக்கான ஒரு வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அது மட்டுமல்ல, லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஆரம்பத்தில் தடை இருக்கும், பின்னாடி லோன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நம்ம லோன் அப்ளை பண்ணியிருந்தோமோ அது கண்டிப்பாக சால்வேஷன் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த காலத்தில் மேரிட்டல் லைஃப்பை பொறுத்தவரைக்கும் ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் நார்மலாகவே இருக்குது. மனைவிக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஸோ மனைவியினுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஆரம்பத்தில் கொஞ்சம் ரிசல்ட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும், அதை பொறுத்து பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதே போல் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த வழக்குகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் வாய்ப்பு இருந்தால் ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எட்டாம் அதிபதியாக செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்காங்க. அப்படி இருந்தாலே உங்களுக்கு வராத பணங்கள் எதுவும் இருந்தால் இந்த மாதம் வரும். குறிப்பாக அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள், நீங்கள் வந்து ஒரு சிலருக்கு பென்ஷன் அல்லது பிஎஃப் அல்லது கிராஜுவேட்டி எந்த பணமாவது வர வேண்டியது இருந்தால் அந்த பணம் கண்டிப்பாக வரும். அப்படி இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மூலமாக பணம் வரும். இவங்க யார் மூலமாக இல்லைனாலும் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி அதில் இந்த மாதத்தின் மத்தியத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன்பதாம் அதிபதியாக சூரியன்றாக இருக்கார். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் அண்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். உங்களுடைய பத்தாம் இடத்துல செவ்வாய் பிற்காலத்தில் வர்றாரு. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு காப்பாற்றப்படும். குறிப்பாக நீங்கள் அரசு சார்ந்த துறைகளில் ஏதாவது செய்தியோ தகவல்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த மாதம் வரும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பட் இருந்தால் கூட உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு பகவான், ஆறாம் இடம் நோய், வருமானம், சம்பாத்தியம், இது அத்தனையுமே சொல்லக்கூடியது. ஸோ வருமானம் சம்பாத்தியம் இருக்குது, ஹெல்த் வைஸாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அது விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நல்ல டாக்டராக பண்ணிச்சு பாருங்கள். இந்த சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை ஏதாவது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அதை நீங்கள் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுக்கு விஷனில் ப்ராப்ளம் இல்லாமல் இந்த மாதம் பார்த்துங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது. மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்குது. வருமானம் சம்பாத்தியம், அதோட நீங்கள் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் பண்ணுறீங்கன்னா இந்த புரோக்கரேஜில் நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. ரியலிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம், ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அல்லது ஐடி துறையில் இருக்கிறீங்க, அது மட்டுமல்ல மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எதிர்பாராத தன வரவு, பண வரவு, பொருள் வரவெல்லாம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கூடும். குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பான நன்மை, லேடிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு மறுபடியும் எதிர்பாராத பொருள் வரவு தன வரவு இருந்தால் கூட ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும், இது வெரி இம்பார்ட்டன்ட். அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே நீங்கள் கவனம் செலுத்துங்க, இது இந்த மாதம் முக்கியம். மற்றபடி ஃபைனான்சியலாக பொருளாதாரத்தில் இந்த மாதம் ரொம்ப உங்களுக்கு சிறப்பு. வெஹிக்கிள்ஸில் போக்குவரத்துக்களில் வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. இந்த மாதம் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதோட மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணுங்கள், இன்னுமே நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.